காவல் நிலையங்களில் கொடுக்கப்படும் புகாரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது? அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள வழிகாட்டுதல் உத்தரவு என்ன, அது என்ன சொல்கிறது? குற்றவியல் நடைமுறை சட்டம் சட்டப்பிரிவு 154 வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது அப்படிங்கிறத பற்றி அது சொல்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ ஒரு புகார் அளிக்கப்பட்டால் அதை வந்து அதில் இருக்க பிரிண்டட் ஃபார்மேட்டில் எஃப்ஐஆராக பதிவு செய்யணும்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. இருந்தாலும் அந்த புகார்கள் வந்து காலதாமதப்படுத்தப்படுகின்றன, வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கருத்துகள் இருந்து வருகிறது. பலவிதமான உத்தரவுகள் வந்து உயர்நீதிமன்றங்களாலேயும் உச்சநீதிமன்றத்தாலும் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் சமீபத்தில் வந்து லலிதகுமாரி அப்படிங்கிற ஒரு வழக்கில் அரசியல் சாசன பெஞ்ச், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் திரு சதாசிவம் அவருடைய தலைமையில் மேலும் 4 நீதிபதிகள் கூடி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க 2013 ஆம் ஆண்டு. அந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து ஒரு வழிகாட்டுதல் வந்து நாடெங்கிலும் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய அமைப்புகள் அவங்க வந்து எஃப்ஐஆர் போடும்பொழுது என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க உத்தரவு போட்டுக்கிறாங்க. அந்த உத்தரவில் டெல்லி போலீஸ் வந்து ஒரு மேல்முறையீடு ஒன்று, ஒரு விளக்கம் ஒன்று அளிக்கிறாங்க. அதை ஒரு எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே கொடுத்த உத்தரவில் கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து 10 ஆகவே அதை நீடித்து வழங்கணும் விசாரணைக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயத்தில், அது வந்து சமீபத்தில் ஏப்ரல் 2014 அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் வந்து 15 நாளைக்குள்ளே அவங்க ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தணும். அதாவது ஒரு வழக்கில் உடனடியாக ஒரு புகார் பெற்ற உடனேயே காக்னிசபிள் அவன்ஸ், அதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடி வாரண்ட் இல்லாமல் ஒருத்தரை கைது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதை உடனடியாக முதல் தொடர்க்கு பதிவு செய்யணும். அப்படி வந்து அந்த காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வேணால் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி அவங்க விசாரணை மேற்கொள்ளலாம். ஆனாலும் அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அது அந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது, ஆனால் அது காக்னிசபிள் அஃபென்ஸா அப்படிங்கிறத தெரிவதற்காக அதை உறுதிப்படுத்துவதற்காக வேணால் அந்த நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடி வந்து 7 கொடுக்கப்பட்டது, தற்போது 15 வந்து நீடித்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அப்படி வந்து ஒருவேளை அவங்க எல்லாமே காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி அந்த முதல் தொடர்க்கை பதிவு செய்யாத பட்சத்தில் அவர் மேலே வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ப்ரிலிமினரி என்கொயரி அப்படிங்கிற அந்த முதல்கட்ட அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அது எந்த மாதிரியான வழக்குகள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறது அப்படின்னா, கணவன் மனைவி இருவருக்கு இடையேயான குடும்ப சம்பந்தமான புகார்கள் மற்றும் வணிக ரீதியான வர்த்தகம் தொடர்பான புகார்கள், ஊழல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், மருத்துவ கவனமின்மை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய புகார்கள், அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணலாம். அது தவிர ஒரு வேளை விசாரித்து அது வந்து அந்த வழக்கில் வந்து புகாரில் முகாந்திரம் இருக்கிறது, அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், அது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு வந்து கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எழுத்து மூலமான ஒரு உத்தரவினை பெற்றுக்கொண்டு 6 வார காலம் வரைக்கும் ஒரு காலக்கெடு நீடித்து அந்த அடிப்படையில் விசாரிக்கலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, காவல் நிலையத்தில் பராமரிக்கக்கூடிய ஜிடி, அதாவது ஜென்ரல் டைரி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அந்த பதிவேட்டில் என்ன மாதிரியான புகார்கள் வருகிறது, காக்னிசபிள் அஃபென்ஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த புகார்களுடைய தன்மை என்ன, விசாரணையின் தன்மை என்ன, என்ன காலக்கெடு நீடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே வந்து குறிப்பிடணும்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறது. அதே போல் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமல் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தப்பட்டு அதுவும் வந்து வழக்கு தொடர முடியாத ஒரு நிலை வரும்பொழுது அது தொடர்பாக ஒரு 7 நாட்களுக்கு உள்ளாக அந்த புகார்தாரருக்கு எழுத்து மூலமாக வந்து ஒரு கடிதம் தெரிவிக்கணும், அவருடைய புகார் என்னவாக முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போதைய இந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாடெங்கிலும் ஒரே மாதிரியான விசாரணை இருக்கணும், எஃப்ஐஆர் தொடர்பாக ஒரே மாதிரி ஒரு நடைமுறை பின்பற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி செயல்படாத காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் வழிவகுத்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.